கிறிஸ்துல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் வளர்ச்சிக்கான சத்தியம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சியை வழங்குகிறது. உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும் இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இப்பொழுது போதகர் ஆதாம் சாமுவேல் இங்கிலட்டன் அவர்கள் பிழையற்ற தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான சுருக்கமான காலை தியானத்தில் உங்களிடத்தில் பின்வாங்குதலின் விளைவை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுத நிருபம் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இந்த வசனம் அவிசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது அல்ல, மாறாக அவருடைய விசுவாசத்தினால் பிழைக்கும் நீதிமான்களுக்காகவே எழுதப்பட்டதாயிருக்கிறது. இந்த நீதிமான்கள் தான் யார்? இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த வசனத்தில் நமக்கு ஒரு பவித்திரமான ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவனக்குறைவாக இருப்போமானால் லெகுவாக பின்வாங்கி போக சாத்தியம் இருக்கிறது. எபிரேயர் 11:15 நாம் என்ன வாசிக்கிறோம்? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் கவனக்குறைவாக இருப்போமானால் நம்மை அறியாமலேயே நாம் பின்வாங்கி போகக்கூடிய சாத்தியம் உண்டு. அது மிக தந்திரமாக நடைபெறும். இது ஒரு ராத்திரியில் நடப்பதல்ல, இது மெதுவாக ஒரு செயல்முறையில் சம்பவிக்கக்கூடிய காரியமாயிருக்கிறது. சத்ருவாகிய பிசாசு வந்து நம்முடைய காதுகளில் நம்முடைய வாழ்க்கை சரியாக தான் இருக்கிறது என்று சொல்வான். ஆனால் நாம் தேவனை விட்டு நாளுக்கு நாள் தூரமாய் போகிறோம் என்பது நம்முடைய சொந்த இருதயத்திற்கு தெரியும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 Corinthians 11:2-3 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். நீங்கள் பின்வாங்கும் போது நீங்கள் அறியாமலேயே உங்கள் குடும்பமும் உங்களோடு கூட பின்வாங்கி போய் அநேக பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. இந்த சத்தியத்தை ஒரு பழையற்பாட்டு வசன பகுதியிலிருந்து அடியான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஆதியாகமம் 12:14-17 ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆபிராம் எகிப்துக்கு கீழ் நோக்கி சென்றபோது அவருடைய மனைவியாகிய சாராய்க்கு அதிக பிரச்சனை உண்டாயிற்று. அவள் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். வேதம் என்ன சொல்லுகின்றது? பார்வோன் அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான் என்று வாசிக்கிறோம். இது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவமாயிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு நடக்கப் போவதில்லை, ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ஆவியானவர் தரும் சத்தியம்தான் என்ன? இங்கே எகிப்து என்று சொல்லும்போது உலகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆபிரகாம் எகிப்துக்கு கீழ் நோக்கி சென்றபோது 2 காரியங்கள் நடந்தது. முதலாவதாக ஆபிரகாமுக்கு எகிப்தில் நன்மை ஏற்பட்டது. பார்வோன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் என்று வாசிக்கிறோம். 2வதாக கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது ஜனங்களால் ஆபிரகாமுக்கு தயையும் கனமும் கிடைத்திருக்கிறது. இதைப் போலவே நாமும் கிறிஸ்துவை மறைமுகமாக மறுதளித்தால் அல்லது உலகத்தோடு ஒத்துப்போவோமானால் நமக்கும் உலக புகழும் செழிப்பும் கிடைக்கும் என்பது தெளிவாயிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு சில திருச்சபைகளும் உலகத்தோடு ஒத்துப்போய் அரசாங்கம் தரக்கூடிய சில சலுகைகளையும் பெறுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் எகிப்துக்கு கீழ் நோக்கி போனபோது என்ன நடந்தது என்று பாருங்கள். 17 வசனத்தில், கத்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வாதைக்கு காரணமாயிருந்தது யார்? ஆபிரகாம் தானே. சமீப காலத்தில் நம்முடைய உலகம் சந்தித்த கொரோனா தொற்று நோயை சிந்தித்து பாருங்கள். இந்த வாதைக்கான காரணம் யார்? கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தானே. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு திருச்சபையே காரணம் என்றும் சொல்லலாம். நாம் மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. சில கிறிஸ்தவர்கள் உலகத்தோடு ஒத்துப்போவது நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு தயை கிடைத்தது போல நமக்கும் கிடைக்குமே என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒத்துப்போவதன் மூலம் நாம் மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்கு ஆதாயம் செய்ய முடியுமே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது உண்மை அல்ல. நம்முடைய இப்படிப்பட்ட தவறான சிந்தையால் நாம் உலகத்துக்கு வாதையையும் கேடான காரியங்களையுமே கொண்டு வருகிறோம் என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய ஜனம் உண்மையா இல்லாத போது இந்த உலகத்தை விட்டு அவர்களை வெளியே எடுக்கும்படி சில சமயத்தில் கர்த்தர் உலகத்திற்குள் வாதையை அனுப்புவது உண்டு. கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தினால்தான் அன்றைக்கு அவர் எகிப்திலே வாதை அனுப்பினார். இதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். யோனாவை சற்று சிந்தித்து பாருங்கள். கடலில் உண்டான அந்த பெரும் காற்று நிமித்தம் யோனா தூக்கி எறியப்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆகவே ஆபிரகாமுடைய பின் வாங்குதலிலிருந்து அநேக எச்சரிப்பின் பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிரச்சனையின் போது நாமும் எகிப்துக்கு போவோம் என்றால் அல்லது பின் வாங்குவோம் என்றால் நாமும் நம்முடையவர்களும் இன்னும் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிருக்கும். சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாம் கடைசியில் எகிப்தை விட்டு தப்பி வெளியே வந்துவிட்டார். உண்மைதான். தேவனுடைய மகா இரக்கத்தினால் நாமும் பின்வாங்குதலிருந்து மனம் திரும்பி வெளியே வந்துவிடலாம். ஆனால் நம்முடைய பின்வாங்குதலின் விளைவுகள் தொடர நேருமே. ஆபிரகாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது எகிப்திய ஸ்திரீயாகிய ஆகாரை கூட்டி கொண்டு வந்தார். அவள் மூலமாக இஸ்மேல் பிறந்ததினால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசம் சமாதானமின்றி கலங்கி நிற்கிறதை நம்மால் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது அல்லவா? ஆபிரகாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவருடைய சகோதரனுடைய மகனாயிருந்த லோத்து எகிப்திலிருந்து முற்றிலும் விடுபடவில்லை. லோத்து எகிப்தை ருசி பார்த்ததினால் அவன் எகிப்தை தன் இருதயத்தில் தக்க வைத்து கொண்டான். ஆதியாகமம் 13:10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக விளங்கும். நாம் பின்வாங்குதலிருந்து தப்பித்து வெளியே வந்தாலும் நம் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமலேயே போக சாத்தியம் உண்டு. இந்த காலவேளையில் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிங்கள். 2:7-14 வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.